ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெல்லில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு டேரெக்டாக வாக்கு இன்டர்வியூ தான் ஸோ சேல்ரீன் பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஆன்லைன் மொழிலேயே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்ட நேரமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நேட்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எதுக்காக நோட் பண்ண போறீங்கன்னா கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்மே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க நேட்ஸ் ரெஜிஸ்டேஷன் நம்பர்னே கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தான் வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேட்ஸ் இதில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனில் அதுக்கப்புறம் உங்களோடய நேம்லருந்து ஃபாதர் நேம்லருந்து டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரிவ்யூ இன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இன்ட்ரிவ்யூ வந்து பாருங்க எங்கே நடக்குது அப்படிங்கிற அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சென்னையில் தான் வந்துக்கான இன்ட்ரூவ் வந்து இருக்க போகுது டென்த்து ஜனவரி அன்னிக்கி உங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கான என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ நம்ம சவுத் ரீஜனில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது இங்கே வந்து பாருங்கள் சென்னையில் தான் இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது சவுத் ரீஜனில் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அவுட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த பேச்சில் நீங்கள் பாஸ்ட் தான் இது வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்பண்டிஸ் ட்ரைனிங் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்பண்டிஸ் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒன் இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்க போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராஜுவேட் அப்பெண்டிஸில் வந்து பார்த்தோன்னா இந்த டிசிப்பிளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு சிவில் இதில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினேழாயிரத்து ஐநூறுரூபா உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணு வேகன்சி வந்துருக்கு அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பெண்டிக் வந்து பாருங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுபா ஸ்டைஃபன் வந்து தராங்க பத்து வேகன்சி இருக்குது அடுத்து பிகாம் அப்பண்டிஸ்க்கு வந்து பாருங்க பத்தாயிரத்து ஐநூறுபா ஸ்டைஃபன் வந்து வரும் எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சதன் ரீஜனே கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாடும் இருக்குது புதுச்சேரியும் இருக்குது உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே தான் வந்து இருக்க போகுது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இது இல்லாமல் வந்து பாருங்க நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அவங்களாம் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் வந்து பாருங்க த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களாம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் பி பி வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோனால் டிப்ளமோ வந்து இதை நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பிகாம் வந்து பாருங்கள் இதில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டிகிரி இதெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூசியாக இருந்தால் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரியை அதே எஸ்ஸிஎஸ்டியாக இருந்தால் ஃபிஃப்டி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பிகாமாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜோட நீங்கள் வந்து அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற கேன்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் பேஸ்டான உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போது உங்களோட அளிக்கேஷன் உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டைரக்ட்டாக இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்க போகிறீங்க ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிட்ஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்கன்னா இமெயில் மூலியமாக தான் வந்து நாங்கள் இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பெல்லோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்க இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்